அன்பார்ந்த சகோதரர்களே, நேற்றைய முந்தைய தினம் இலங்கையில் 250 பேர் ஏறத்தாழ குண்டுவெடிப்பில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மாபாதக படுகொலையின் மூலமாக உலக நாடுகள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில், பயங்கரவாதம் எந்த ரூபத்திலே வந்தாலும் அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பதில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய அமைப்பு மிக தெளிவாக பல காலகட்டங்களில் அதுக்குண்டான கண்டனங்களை நாங்கள் தெரிவித்து வருகின்றோம். இந்த குண்டுவெடிப்பு குறிப்பாக தேவாலயங்களை மையமாக வைத்து நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இதில் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் இன்னும் சில மதங்களைச் சேர்ந்தவர்களும் இந்த படுகொலையில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த படுகொலைக்கு பின்னணியில் இருந்து சதித்திட்டம் தீட்டி செயல்பட்ட சதிகாரர்கள் அனைவருமே உரிய முறையில் விசாரித்து அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தன்னுடைய கோரிக்கையை சமூக வலைதளங்களின் வாயிலாக நாங்கள் வைத்து கொண்டு வருகின்றோம். இந்த தருணத்தில் இலங்கையினுடைய அந்த அரசாங்க ரீதியான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யார் என்பதை இலங்கையினுடைய அரசாங்கம் உரிய முறையில் இன்னும் தெளிவாக வெளியிடப்படாத சூழலில், இந்திய ஊடகங்கள் இந்த குற்றத்தை செய்தவர்கள் யார் என்று சில பல யூகங்களை மையமாக வைத்து செய்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள். அதில் அந்த குண்டுவெடிப்பில் என்டிஜே என்று சொல்லக்கூடிய, நேஷனல் தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குண்டுவெடிப்பிலே சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தை இலங்கை அரசாங்கம் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், இந்த என்டிஜேவோடு தொடர்பு படுத்தி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய அமைப்பையும், எங்களுடைய சகோதர அமைப்பாக இலங்கையிலே செயல்படக்கூடிய எஸ்எல்டிஜே என்று சொல்லக்கூடிய ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தையும், இரண்டு அமைப்புகளையும் மையப்படுத்தி சந்தேக கண்ணோட்டத்தோடு இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள் தவறான சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த தகவல் எங்களுடைய நன்மதிப்புக்கும், இவ்வளவு காலமாக நாங்கள் செய்து வரக்கூடிய பிரச்சாரகத்துக்கும் நேர் எதிரான ஒரு செய்தியை இவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். தீவிரவாதத்தை தமிழகத்திலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் துடைத்து எறிவதில் பெரும் பங்காற்றி நாங்கள் வருகின்றோம். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு உயிரை கொலை செய்வது உலக மக்கள் அனைவரையும் கொலை செய்தது போலாகும் என்று திருக்குர்ஆன் உலகத்துக்கு போதிக்கின்றது. இந்த கொள்கையை எழுதித்தான் நாங்கள் தமிழகத்தில் கடந்த 40 வருடங்களாக எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் அமைத்து வருகின்றோம். அதே போல தற்கொலைப்படை தாக்குதல் என்கின்ற ஒன்று இப்பொழுது நடத்தியிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தின் மூலமாக வெளியாகி இருக்கின்றது. தற்கொலைப்படை தாக்குதல் என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நேர் எதிரானது. யார் தற்கொலை செய்து கொள்வார்களோ அவர்கள் நரகத்திற்குத்தான் போகுவார்கள் என்று திருக்குர்ஆனும் முஹம்மது நபி அவர்களும் போதனை செய்கின்றார்கள். இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடிய எங்களை தற்கொலைப்படை தாக்குதல் செய்யக்கூடிய அந்த மனித மிருகங்களோடு ஒப்பிட்டு பேசுவது, சாடை மாடையாக எங்களை சந்தேக கண்ணோட்டத்தோடு கொண்டு வரக்கூடிய இந்த செயல் என்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பெயரில் தௌஹீத் ஜமாத் என்கின்ற ஒன்று வருகின்றது. பெயரை மட்டுமே வைத்து கொண்டு இரண்டையுமே முடிச்சு போடக்கூடிய ஒரு வேலையை சில ஊடகங்கள் செய்திருக்கின்றார்கள். இப்போ உதாரணத்துக்கு, அரசியலில் வருண்காந்தின்னு ஒருத்தர் இருக்கார், ராகுல் காந்தின்னு ஒருத்தர் இருக்கார். காந்தி என்ற பேர் ரெண்டு பேருக்குமே வருகின்ற காரணத்தினால ரெண்டு பேரும் ஒரு கொள்கையை சார்ந்தவர் என்ற முடிவுக்கு நாம் வருவோமா? திமுகனு ஒரு அமைப்பு இருக்கின்றது, அதிமுக என்கின்ற ஒரு அமைப்பு தமிழகத்தில் இருக்கின்றது. இரண்டு அமைப்புகளுமே நேர் எதிரெதிரான எதிர்த்துருவங்களாக செயல்படக்கூடிய இயக்கங்கள். இதுலையும் திமுக என்கின்ற வார்த்தை இருக்கு, அதிமுகக்குள்ளேயும் திமுக என்கின்ற வார்த்தை இருக்கின்றது என்பதை வைத்துக்கொண்டு இரண்டும் ஒரு கொள்கையை போதிக்கக்கூடிய ஒரு இயக்கங்கள் என்று சொல்லுவோமா? அப்போ முன்னணி ஊடகங்கள் ஊடக தர்மத்தை பேணக்கூடிய வகையில்
வெறும் பெயரை மட்டுமே வைத்து கொண்டு செய்தியை வெளியிடாமல் உரிய முறையில் விசாரித்து வெளியிட்டிருக்க வேண்டும். அவர்கள் அவசரகதியில் அந்த செய்தியை வெளியிட்டதாகத்தான் எங்களுக்கு வந்து தெரிய வருகின்றது. பெயர் தொடர்பை தவிர்த்து வேறு எந்த தொடர்பும் இதில் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கின்றோம். தேசிய தௌஹி ஜமாத் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பல ஊடகங்கள் வெளியிட்டாலும் கூட, டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற இதழ்கள், இந்து, நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம், இதில் இந்து போன்ற பத்திரிகைகள் வந்து என்ன செய்கிறாங்கனாக்கா, இந்த இயக்கம் தமிழகத்தில் முன்னணியாக செயல்படக்கூடிய முன்னணியாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வந்து சேர்க்கிறாங்க. அதே மாதிரி எஸ்எல்டிஜே என்று எங்களுடைய கொள்கையை பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு இலங்கையில் ஒன்று இருக்குது. இங்கே நாங்கள் தமிழகத்தில் எப்படி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் என்று நாங்கள் செயல்படுகின்றோமோ, இதை போல இலங்கையில் ஸ்ரீலங்கா தௌஹித் ஜமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. நாங்கள் சொல்லக்கூடிய கொள்கைகள், சீர்திருத்தங்கள், போராட்டங்கள், இது போன்ற விஷயங்களை அவர்களும் என்ன செய்கிறாங்க, எங்களுடைய கொள்கை ரீதியான விஷயங்களை பிரதிபலிக்கின்றார்கள். அந்த ஸ்ரீலங்கன் தௌஹித் ஜமாத்தையும் அவருடைய ஆர்டிகல்குள்ளே, அந்த கட்டுரைக்குள்ளே கொண்டு வராங்க. தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய அமைப்பையும் என்ன செய்கிறாங்க, அதுக்குள்ளே கொண்டு வந்து தமிழகத்தில் இவர்கள் முன்னணியாக செயல்படக்கூடிய இயக்கமாக இருக்கின்றார்கள் என்று என்டிஜே தொடர்பான ஆர்டிகளிலே எங்களுடைய பெயர்களை அவர்கள் சேர்த்திருக்கின்றார்கள். அதனால தான் நாங்கள் எங்களுடைய நிலையை தெளிவுபடுத்துவதற்காக இந்த சந்திப்பை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். இல்லை இல்லை, என்டிஜே என்று சொல்லக்கூடிய அமைப்பு இலங்கையிலே இல்லாத ஒரு அமைப்பு. பொதுவாகவே இலங்கையிலேயே அங்கே பரவலாக ஒரு ஜனநாயக அமைப்பு என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களை வைத்து செயல்படுபவர்கள் தான் அறியப்பட்ட ஒரு அமைப்பாக இருப்பார்கள். ரகசியமாக குண்டு வைக்கக்கூடிய, கொலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பவர்கள் அறியப்பட்டவர்களாக பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள். அது மாதிரி இந்த என்டிஜே என்ற அமைப்பை அந்த குண்டுவெடிப்புக்கு பின்னாடி தான் பல மக்கள் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கே அப்போ தான் தெரிய வருது. அப்போ அவர்கள் இலங்கையிலே அறியப்பட்டவர்களாக இல்லாத நிலையில் தமிழகத்திலோ இந்தியாவிலோ அப்படி இருந்தால் உங்களுடைய நாலேஜுக்கு கூட அது வந்திருக்கும், இப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது. பேர், அந்த பேரிங்கின்ற ஒன்றை பார்த்து விட்டு என்ன செய்கிறாங்க, தவறான ஒரு செய்தியை தான் ஊடகத்தில் அவர்கள் பதிந்திருக்கின்றார்கள். தௌஹீத் ஜமாத் என்று சொல்வது என்று பொதுவான வார்த்தை. உதாரணத்துக்கு தௌஹீத் என்று சொன்னால் ஓரிறை கொள்கை என்பதை வந்து அரபுல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதை வந்து பலர் என்ன செய்கிறாங்க, தமிழகத்தில் பல அமைப்புகள் தௌஹீத் என்கின்ற வார்த்தையை வந்து வச்சு செயல்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். நாம் சொல்லக்கூடியது அந்த குண்டுவெடிப்போடு சேர்த்து என்ன செய்கிறாங்க, தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய அமைப்பையும் சேர்த்து ஆர்டிகளை வெளியிட்டிருக்கிறார்கள், கட்டுரை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது எங்களுடைய நன்னடத்தை பாதிக்கின்றது என்பது தான் எங்களுடைய வாதமாக இருக்கின்றது. இந்த 27 பேர்கிட்ட வந்து இது வரைக்கும் கைது செய்திருக்கின்றார்கள். அவர்கள் என்டிஜே தான் செஞ்சார்களா என்பதை பூர்வாங்க ரீதியாக இன்னும் இலங்கை அரசு வந்து விசாரிக்கலை. நான் என்ன கேட்குறேன், ஒரு ஒரு நாடு, இலங்கை என்பது ஒரு நாடு, அந்த நாட்டிலே ஒரு குண்டுவெடிப்பு நடந்திருக்கின்றது, அந்த நாட்டினுடைய அரசாங்கம் அதை விசாரித்து கொண்டிருக்கின்றார்கள், விசாரித்து அவர்கள் இந்த அமைப்பு தான் செய்தது என்று திட்டவட்டமாக அறிவிக்காத நிலையில் அண்டை நாடாக இருக்கக்கூடிய இந்தியா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எப்படி இந்தியாவில் செய்தி அவசரமாக வெளியிடுவார்களோ, இதை போல அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய இலங்கையில் அந்த நாட்டினுடைய பத்திரிகைக்காரர்கள் வெளியிடாத ஒரு செய்தியை, அந்த நாட்டு ஊடகங்கள், அரசாங்கங்கள் வெளியிடாத ஒரு செய்தியை அதை பல கட்டமாக என்ன செய்கிறாங்க, உருவகப்படுத்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இதில் வந்து இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களா என்றால், ஒருவேளை இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு குண்டுவெடிப்பை செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று நாங்கள் அறிவிப்பு செய்கின்றோம். ஒரு உயிரை கொலை செய்யக்கூடிய வேலையை ஒரு முஸ்லீம் செய்ய மாட்டான். ஏன்னா அப்படி குரானும் போதிக்கலாம், முகமது நபியும் அவர்கள் போதிக்கவில்லை. இவர்கள் மதங்களை எல்லாம் கடந்து நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய தேவாலயத்தில் ஒருவன் கொலை செய்வான் என்று சொன்னால் அவரை கிறிஸ்துவ தீவிரவாதி என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். கோயிலில் கொண்டு போய் ஒருத்தன் குண்டை வைப்பான் என்று சொன்னால், பள்ளிவாசலில் கொண்டு போய் குண்டை வைப்பான் என்று சொன்னால் அவனை இந்து தீவிரவாதி என்றோ முஸ்லீம் தீவிரவாதி என்றோ நாங்கள் சொல்லவே மாட்டோம். இவர்கள் இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவ என்கின்ற எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்டு மனிதனாகவே வாழ்வதற்கு தகுதியற்ற மனித மிருகங்கள் என்று தான் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் உலகத்துக்கு சொல்லுகின்றது. அப்படி நாம் சொல்லும் போது தான் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். இவர்கள் வைக்கக்கூடிய குண்டுகளுக்கு வந்து இந்த அமைப்போடு தொடர்பு இருக்கு, முஸ்லீம்களுக்கு தொடர்பு இருக்கின்றது என்று நாம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை அவர்கள் பக்கம் நாம் சேர்த்து விடுவது நல்லதா,
அவர்களை வந்து எல்லா மதங்களிலிருந்தும் ஒதுக்கி அவர்களை வந்து மனித மிருகங்களாக பார்ப்பது அவர்களை தனிமைப்படுத்தக்கூடிய செயலா? அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவதுதான் இந்த சமூகத்துக்கு சிறந்ததாக இருக்கும். அதைத்தான் ஊடகங்களாக நீங்களும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். பொதுவாகவே இறைவனுடைய மிகப்பெரிய அருளால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறை வந்து எங்களுடைய ஜமாத்தை மிக தெளிவாக எடை போட்டு வைத்திருக்கின்றார்கள். எங்களுடைய ஜமாத்தை பொறுத்தவரையிலும் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இஸ்லாமிய கோட்பாடுகளை இந்த நாட்டில் நாங்கள் சவுதியை விட மிக தெளிவாக இந்த நாட்டில் வாழ முடியும். அனைத்து சுதந்திரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு கால நாள் அடக்குமுறைக்கு உள்ளானால் அதை உரிய முறையில் எங்களுடைய ஜனநாயக போராட்டங்களின் வாயிலாக எதிர்கொள்வதற்குண்டான அனைத்து வாய்ப்பு வசதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு நாங்கள் நம்புகிறோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் அரசாங்கங்கள் உளவுத்துறைகள் உற்று நோக்கி வருகின்றார்கள். நாங்கள் என்ன செய்கிறோம்? இரத்த தானத்தை இந்த தமிழகத்தில் 10 ஆண்டுகளாக நாங்கள் முதலிடத்தில் கொடுத்துக்கிட்டு வரோம். வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய நேரத்தில் திட்டமிட்டு அதற்காக மக்களிடத்தில் 50-100 வசூல் பண்ணி கோடிக்கணக்கான ரூபாய்களை இந்து முஸ்லீம் என்கின்ற வேறுபாடு இல்லாமல் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் களத்தில் இறங்கி நாங்கள் உதவி செய்கின்றோம். கஜா புயலாக இருந்தாலும் சரி, கேரள வெள்ளப்பெருக்காக இருந்தாலும் சரி, இப்படி ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து எல்லா மனிதர்களும் இறைவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அடிப்படையில் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த சகோதரர்கள் என்கின்ற இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையை வைத்து நாங்கள் செயல்படுகின்ற காரணத்தினால் எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் எங்கள் மீது வைக்கப்பட்டாலும் சரி, தமிழக உளவுத்துறை இந்திய உளவுத்துறை எங்களுடைய செயல்பாடுகளில் மிக தெல்ல தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். அது போன்ற அச்சுறுத்தலோ எங்களை மிரட்டக்கூடிய வகையில் உள்ள செயல்பாடுகளோ எதுவும் எங்களுக்கு இதுவரையில் வந்தது கிடையாது. அதை நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், தீவிரவாதிகளுக்கு மதம் இல்லை. ஒரு கால் ஒரு இஸ்லாமியன் வந்து தவறான சில புரிதலின் மூலமாக, உதாரணத்துக்கு ஜிஹாத் புனித போர் என்று ஒரு கான்செப்டை வந்து சில பேர் முஸ்லீம்களில் விளங்காத சில ஒரு முட்டாள்தனமான முஸ்லீம்கள் சில பேர் பெயர் தாங்கிகளாக இருந்து கொண்டு கையில் எடுப்பார்கள். அதாவது இந்த நாட்டில் நாம் வாழ்கின்றோம் என்று சொன்னால் இந்த நாட்டில் நம்மை எதிர்க்கக்கூடிய சில தீய சக்திகளுக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டும், போரிட வேண்டும், அவர்களை கொலை செய்ய வேண்டும், இதுக்கெல்லாம் குரானில் ஆதாரம் இருக்கு என்று அப்பாவி சில இளைஞர்களை மூளை செலவை செய்யக்கூடிய வேலையை எப்படி இன்னைக்கு ISIS வந்து செய்வதாக ஒரு தகவல் வந்து வருகின்றதோ அது போல சிலர் செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கி கொள்ளவில்லை என்று தான் நம்ம சொல்லுவோம். திருக்குறானில வந்து வரக்கூடிய இந்த தகவல்கள்லாம் எப்படி இருக்கு? இது அமைதி மார்க்கம். இந்த அமைதி மார்க்கத்தில் குரானில் வந்து வெட்டுங்கள் கொல்லுங்கள் என்கின்ற இந்த வசனங்கள்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு கருத்து திரிபை வந்து அந்த இடத்துல செய்கின்றார்கள். குரான் என்பது பல மட்டங்களுக்குமே செய்த போதனைகளை வந்து சொல்லுது. ஒரு மன்னர் ஒரு நாட்டை வந்து ஆளுவார் என்று சொன்னால் எதிரி அரசாங்கம் எதிரி நாடு பக்கத்து நாடோ எதிரி நாடோ தாக்க வந்தால் அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு மன்னருக்கு உரிய உத்தரவை திருக்குறள் என்ன செய்து போதிக்குது. உதாரணத்துக்கு இந்தியா என்று நம்முடைய தாய் நாடு, பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு இராணுவம் இந்தியாவை பிடிக்க வந்தால் இந்திய இராணுவத்தினுடைய தளபதி ஒரு முஸ்லீமாக இருப்பார் என்று சொன்னால் அவருக்கு திருக்குறள் என்ன சொல்லுது? நீ அந்த எதிரி என்ன செய்யணும்? கொல்ல வேண்டும். நம்முடைய நாட்டை அவர் அழிக்க வருகின்றார் என்று சொன்னால் அவரை கொலை செய்ய வேண்டும், அவரை பிடிக்க வேண்டும், அழித்தொழிக்க வேண்டும் என்று எப்படி நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் வந்து சொல்லுவாரோ, எப்படி இறையாண்மை உள்ள ஒவ்வொரு நாடும் விரும்புவார்களோ அந்த ஒரு கட்டளை என்ன செய்து திருக்குறள் உலகத்துக்கு சொல்லுகின்றது. ஒரு அரசாங்கத்துக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை தனி மனிதர்களோ சில குழுக்களோ கையில் எடுத்துக்கிட்டு அதை அமுல்படுத்துவார்கள் என்று சொன்னால் அதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்வதாக இருந்தால் திருடனா கையை வெட்ட வேண்டும் என்று திருக்குறளில் ஒரு சட்டம் இருக்குது, திருடனா கையை வெட்டணும்னு சொல்லி. இப்போ இந்தியாவில் ஒரு முஸ்லீம் திருடுறாரு, நான் போய் கையை வெட்ட முடியுமா? எனக்கு அந்த அதிகாரத்தை திருக்குறள் வழங்கியிருக்கின்றது. ஆனால் முஸ்லீம் தான் இன்னொரு முஸ்லீம் திருடி விட்டார் என்று சொன்னால் இஸ்லாமிய அரசாங்கம் தான் அந்த கையை வெட்டக்கூடிய வேலையை செய்ய வேண்டுமே ஒழிய தனி மனிதனோ தனி குழுக்கோளோ செய்யக்கூடாது, அதை கையில் எடுக்கக்கூடாது என்பதுதான் முஹம்மது நபி அவர்கள் போதித்திருக்கின்றார்கள். திருக்குறானும் அதை போதிக்குது. இதை விளங்காமல் மக்களை சில பேர் வந்து என்ன செய்கிறாங்க, மூளை செலவை செய்யக்கூடிய வேலையை செய்கின்றார்கள். அதை நாங்கள் வன்மையாக கண்டித்து நாங்கள் பல பிரச்சாரத்தை செய்திருக்கின்றோம். இந்த ISIS போன்ற இயக்கங்கள் தமிழகத்தில் காலூன்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட போது தீவிரவாதத்துக்கு எதிரான தீவிர பிரச்சாரம் என்று
ஆறு மாத காலகட்டங்கள் லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து கிராமம் கிராமமாக நாங்கள் பிரச்சாரங்களை வந்து முன்னெடுத்திருக்கின்றோம். கோவை குண்டுவெடிப்புக்கு பின்னாடி இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கின்ற ஒரு நல்லிணக்க நிகழ்ச்சி மூலியமாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இறுக்கத்தை போக்குகின்ற வேலைகளையெல்லாம் நாங்கள் செய்திருக்கின்றோம். எங்களுடைய ஜமாத்தின் மூலியமாக இந்த சமாதான ஒரு நிகழ்வை சமூகத்துக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை நாங்கள் தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு தான் வரோம். ஒன்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்குது. இல்லை அப்படி இருந்திருந்தால் அதை நாங்கள் சொல்கிறோம்ல, ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பாக இருக்கட்டும், அல்கொய்தாவாக இருக்கட்டும், ஜெய்ஷ் இ முகமதாக இருக்கட்டும், எந்த ஒரு பேரில் யார் செயல்பட்டாலும் சரி, அவர்கள் இஸ்லாம் என்கின்ற ஒரு பேரில் அதை செய்வார்கள் என்று சொன்னால் அதை முற்றிலுமாக இஸ்லாமிய சமூகம் என்ன செய்யும், அதை புறக்கணிக்கும் அப்படிங்கிறத நாங்கள் தெள்ள தெளிவாக சொல்கிறோம். நீங்கள் பாருங்கள், தமிழகத்தில் எந்த ஒரு முஸ்லீமாவது, ஒரே ஒரு முஸ்லீமாவது இது போன்ற படுகொலைகளை வந்து ஆதரிக்கின்றார்களா? தேவாலயத்தில் குண்டு வச்சாலும் சரி, கோயிலில் குண்டு வெடித்தாலும் சரி, எந்த ஒரு தீவிரவாத செயல் நடந்தாலும் சரி, அதை இந்த மாதிரியான மனித மிருகங்கள் செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு தனி நபரோ ஒரு இயக்கமோ என்றைக்காவது ஆதரவு தெரிவித்தாவது கருத்தை வந்து தமிழகத்தில் சொல்லியிருப்பாங்களா? எந்த ஒரு முஸ்லீமும் நியாயமான ஒரு ஒரு மனநிலை உள்ள, மனிதாபிமானம் உள்ள, மார்க்கத்தை சரியாக பேணக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமும் சரி, எந்த ஒரு மனிதனும் சரி இதை ஆதரிக்க மாட்டார்கள். நாங்களும் அதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அதை யார் செய்திருந்தாலும் சரி. அல்லாஹ்.